வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜீரியஸ் டு யூடியூபர்ஸ். சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது மனவருத்தத்திற்குரிய செயலாகும் மற்றும் கிரியேட்டர்ஸை பாதிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம புதிர் 2 அதாவது புதிர் 2வது எபிசோட பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன புதிர நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த புதிர் அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாம த ஃபேமஸ் இன்ஸ்பெக்டர் திரு டலக்ஸ் பாண்டியன் அவர் கூட இருந்து அவரை மாதிரி பிரில்லியண்டா இந்த புதிர்களை நம்மளால தீக்க முடியுமா இல்ல முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க பிரச்சனைக்குள்ள போலாம், அதாவது வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டுபிடி கொலையாளி இன்ஸ்பெக்டர் டலக்ஸ் பாண்டியன் அவருக்கு ஒரு துப்பு கிடைக்குது. அதாவது நகரத்துக்கு வெளியில இருக்க ஒரு தெருக்குள்ள ஒரு கொலை நடக்க போதுன்னு. ஆனா அந்த கொலை எப்படி நடக்குது, எந்த வீட்டுல நடக்குது, யாரால் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்ற எந்த க்ளூவும் அவருக்கு கிடைக்கல. உடனே நம்ம டலக்ஸ் பாண்டியன்ஸ அந்த தெருவுக்கு ஒரு ட்ரோன் கேமராவை அனுப்புறாரு. அந்த ட்ரோன் கேமரால சில படங்கள் அவருக்கு எடுக்கப்பட்டு அனுப்புறாங்க. அதுல மூணு வீடு மட்டும்தான் இருக்கு. அந்த மூணு வீட்டுக்கு வெளியில கார்கள் மட்டும் நின்னுட்டு இருக்கு. ஆனா எந்த வீட்டுல கொலகாரம் இருக்கான்னு தெரியல. இதை எப்படி அவரு சாமர்த்தியமா கண்டுபிடிக்க போறாருன்றத நம்ம பார்க்க போறோம். நீங்களும் இந்த 15 வினாடிக்குள்ள கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. நினைவு இருக்கட்டும், மூணு வீடு மூணு காரு. இதோ சரியான விடை. அந்த மூணு வீடுகள் முன்னாடியும் மூணு கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கார் நிறுத்தப்பட்டிருக்க பொசிஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் மட்டும் உள்ள சேஃப் பார்க்கிங்கா இருக்கும், ஒரு கார் மட்டும் ரோட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கும். எனவே கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு ஈஸியா காரை எடுத்து ரோட்டை பிடிச்சி போற மாதிரி காரை செட் பண்ணியிருக்கான். ஒயிட் கார் நிறுத்தியிருக்க வீட்டில் தான் கொலை நடக்க போகுது. இரத்த உறவுகள். கோடீஸ்வரர் ராவ் என்பவர் தனது சொந்த வீட்டில் நெற்றியில் சுடப்பட்டு இறந்து கிடந்தார். இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட நமது இன்ஸ்பெக்டர் டலக்ஸ் பாண்டியன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். அங்கு ராவின் மூன்று மகன்கள் இருந்தார்கள். அப்பா ராவ், உப்பா ராவ், சுப்பா ராவ். அப்பா ராவும் குப்பா ராவும் இரட்டையர்கள். முதலில் அப்பா ராவிடம் விசாரித்த போது ராவ், அப்பா ராவ், குப்பா ராவ் மூன்று நபர்களும் தனது சொந்த மாமா வீட்டிற்கு விருந்திற்கு சென்று திரும்பியதாகவும், அப்பொழுது தனது தந்தை தன் அறைக்கு செல்வதற்காக படிக்கட்டில் ஏறி கொண்டிருக்கும் போது சுப்பாராவ் வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் தனது தந்தையை சுற்று கொண்டதாக அப்பாராவ் கூறினார். அதையே குப்பாராவும் வழிமொழிந்தான். பிறகு சுப்பாராவிடம் விசாரித்த போது அவர் தன் நண்பரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது தன் தந்தை இறந்து கடந்ததாக கூறினார். இந்த பதில்களை கேட்டவுடன் டலக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. உண்மையிலேயே சுப்பாராவ் தான் கொலையாளியா? சிந்தித்து பதில் சொல்லுங்கள். ராவோட ராவா, ராவின் கதையை முடித்தது யார்? இப்போது இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் அவர்கள் அப்பாராவையும் குப்பாராவையும் கைது செய்கிறார். ஏனென்றால் அவர்கள் பொய் சொல்வது அவருக்கு தெரிந்தது. உண்மையான கொலையாளி சுப்பாராவ் என்றால் தனது தந்தை மாடிப்படிகட்டில் ஏறி கொண்டிருக்கும் போது சுட்டிருந்தால் அந்த தந்தையின் பின்பக்கத்தில் மட்டும்தான் சுட்டியிருக்க முடியும். ஆனால் ராவ் அவர்கள் நெற்றி பொட்டில் சுடப்பட்டு இறந்து கிடந்ததால் அப்பாராவும் குப்பாராவும் பொய் சொல்வது அபத்தமாக தெரிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோல வர 2D அனிமேஷன் எல்லாம் நானே பண்ணது. என்னோட கற்பனையாலையும் மற்றும் நான் மற்ற இடத்துல படிச்சதை வச்சோ இல்ல பார்த்ததை வச்சோ எடிட் பண்ண அனிமேஷன்ஸ் தான் இது. இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக எடுக்கப்படவில்லை. ஆண்டியனுக்கும் சோதனை. நமது இன்ஸ்பெக்டர் டலக்ஸ் பாண்டியன் அவர்கள் அன்று ஒரு நாள் காலையில் தனது மனைவியுடன் சண்டையிட்டு கொண்டு மிகவும் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அதாவது தன்னோட மொபைல் போன் மற்றும் பர்ஸ் மற்றும் எந்த சாவியும் எடுக்காம கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் கொஞ்சம் லேட்டா வேலையை முடிச்சுட்டு
வீட்டுக்கு டெலக்ஸ் பாண்டியன் அவர்கள் வராரு. வரும்போது அவர் மனைவி நின்று அழுந்துட்டு இருக்காங்க. அப்படியே குனிஞ்சு கீழே பார்த்தா ஒரு நபர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கீழே விழுந்து கிடக்காரு. அவர் மனைவிட்ட அவரு விசாரிக்கும் போது, நான் ஹாலில் இருக்கப்ப காலிங் பெல் சவுண்டு கேட்டதாகவும், உடனே வந்து கதவை திறந்தப்ப ஒரு ஆள் தன்னை தள்ளி விட்டுட்டு வீட்டில் திருட வந்தார், அதனால் நான் கத்தியால் அவரை குத்தி கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு விசாரிக்கிறப்ப அந்த ஏரியாவோட துப்புரவாளர் அப்படின்றது டெலக்ஸ் பாண்டியனுக்கு தெரிய வருது. உடனே அவரோட மனைவியை போலீஸில் கைது பண்ண சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அவர் வைஃபை காப்பாற்றிருக்கலாம், இருந்தாலும் அவர் வைஃபை அவர் கைது பண்ண சொல்கிறாரு. எதனாலன்னு உங்களால் யூகிக்க முடிகிறதா? உங்களுக்கான 15 வினாடிகள். சில பேர் சட்டம் தன் கடமையை செஞ்சிருச்சின்னு யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. டெலக்ஸ் பாண்டியன் அவரோட மனைவி வந்து காலையில் அவர் ரொம்ப சண்டை போட்டுட்டு போனனால அவரை கொல்றதுக்கோசரம் கதவு பக்கத்திலே கத்தி வச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் சமயத்தில் நின்றுருக்காங்க. ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்டவுடனே அவரு தான் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு அவங்க கத்தியால் கதவு திறந்து குத்திருக்காங்க. குத்துனதுக்கப்புறம் தான் பார்த்தா அவர் அந்த ஏரியாவோட துப்புரவாளர். இதனால தான் டெலக்ஸ் பாண்டியன் அவர் வைஃபை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ தான் சட்டம் தன் கடமை செய்யும். காதல் பயணம். வினோத் ஆத்மிகா தம்பதியினர் கேரளாவில் உள்ள மூணாறு மலை உச்சியை சுற்றி பார்ப்பதற்காக உல்லாச பயணம் கிளம்பினர். 2 நாட்கள் கழித்து வினோத் மற்றும் வீட்டிற்கு திரும்பினான். திரும்பிய உடனே இன்ஸ்பெக்டர் டெலக்ஸ் பாண்டியனை சந்தித்து தனது மனைவி மலை உச்சியில் இருந்து விழுந்து இறந்ததாக கூறினான். உடனே டெலக்ஸ் பாண்டியன் அவர்கள் சந்தேகத்தின் பேரில் திரு வினோத் அவர்களிடம் திருவி திருவி சில கேள்விகளை கேட்டார். மற்றும் அவர்கள் சுற்றுலா செல்ல உதவிய டிராவல் ஏஜென்டிடம் விசாரித்தார். அதற்கு அந்த டிராவல் ஏஜென்ட் அவர்கள் சுற்றுலா செல்ல ஆத்மிகாவே டிக்கெட் புக் செய்ததாகவும், மூணாறு செல்வதற்கு 2 டிக்கெட்கள் புக் செய்ததாகவும், திரும்பி வருவதற்கு 1 டிக்கெட் மட்டும் புக் செய்ததாக அந்த டிராவல் ஏஜென்ட் டெலக்ஸ் பாண்டியனிடம் கூறினார். இன்ஸ்பெக்டர் உண்மையை அறிந்து வினோத்குமார் அவர்களை கைது செய்தார். ஹவ் இஸ் பாசிபிள்? யோசியுங்கள். Now you understand? திரு வினோத் அவர்களை கைது செய்ததன் காரணம், ஆத்மிகா அவர்கள்தான் வினோத்தை கொலை செய்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக டிக்கெட் புக் செய்திருந்தார். ஆனால் வினோத் அவர்கள் தனது அக்கௌண்டில் டிக்கெட் புக் செய்வதற்கான அமௌண்ட் டிடக்ஷனை வைத்து அவரது பிளானை அறிந்து கொண்டு அதே பிளானில் அவளை தாகடித்தான். திருப்பு முனை என்னவென்றால், அவள் இவனை கொன்று ஜெயிலுக்கு சென்றிருப்பார், ஆனால் இவன் அவளை கொன்று ஜெயிலுக்கு செல்கிறான். ஆள் கடத்தல். ஒரு நாள் தொழிலதிபர் மோகன்ராஜ் அவர்களை காணவில்லை என்று அவரது பிஏ அவர்கள் இன்ஸ்பெக்டர் டெலக்ஸ் பாண்டியன் அவர்களிடம் புகார் அளித்தார். உடனே டெலக்ஸ் பாண்டியன் அவர்கள் அவரது அலுவலகங்கள் மற்றும் அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு சென்று விசாரித்தார். அவர் தங்கியிருந்த இடமானது 4 குடியிருப்புகள் மட்டும் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகும். அதில் மோகன்ராஜ் மற்றும் கவின் மற்றும் எல்லி மற்றும் முகமது என்ற 4 நபர்கள் மட்டும் தங்கியிருந்தனர். பின்பு மோகன்ராஜ் அறைக்கு சென்று சோதனை நடத்திய போது அங்கு ஒரே ஒரு துண்டு சீட்டு மட்டும் கிடந்தது. அதில் 3-3-7-7-3 என்ற நம்பர் மட்டும் எழுதியிருந்தது. இதை வைத்து எல்லி அவர்களை டெலக்ஸ் பாண்டியன் அவர்கள் கைது செய்தார். எவ்வாறு? யோசியுங்கள். இது மிகவும் ஈஸியான புதிர் அல்ல. ஏனென்றால் அந்த எண்களை திருப்பி பார்க்கும் பொழுது எல்லி அவர்களின் பெயர் தெரிந்தது.
துப்பாக்கி. கோடீஸ்வரர் பிரபாகரன் அவர்கள் இன்ஸ்பெக்டர் டலக்ஸ் பாண்டியன் அவர்களை அழைத்து தான் காலையிலேயே காட்டிற்கு சென்று விட்டதாகவும் தற்போது மாலையில் தனது மனைவியை பார்க்க திரும்பிய போது அவர் தன் பியூட்டி பார்லரில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து கிடந்ததாக புகார் அளித்தார். சம்பவ இடத்தை ஆராய்ந்து இன்ஸ்பெக்டர் டலக்ஸ் பாண்டியன் அவர்கள் பிரபாகரனை கைது செய்தார். ஏன் ஏனென்றால் அவர் காட்டிற்கு வேட்டையாட சென்றுள்ளார். இடுப்பில் தோளினால் ஆன ஒரு பெல்ட் ஒன்று அணிந்திருந்தார். அதில் துப்பாக்கி வைப்பதற்கான தனி இடம் பொருத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த இடம் காலியாக உள்ளது. இப்பொழுது யார் கொலையாளி என்று தெரிகிறதா? நண்பர்களே, இந்த புதிர்களுக்கு நீங்கள் வித்தியாசமாக யோசித்த பதில்களை எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் இது போன்ற புதிர்களை உங்கள் அப்லோட் செய்ய ஊக்குவிப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.